ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஈஸியான மெத்தட்ல வந்து நம்ம ராஜ்மா கிரேவி வந்து எப்படி பார்க்கலாம்னு பார்க்கலாம். இது பாருங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த ராஜ்மா வந்து சிம்பிளான மெத்தட்ல வந்து ஈஸியா ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஒரு நல்ல கிரேவி ரொம்ப சூப்பர் டேஸ்டா நமக்கு ஹோட்டல் ஸ்டைல வர்ற மாதிரி இந்த ராஜ்மா வந்து நம்ம பாக்கலாங்க. இதுக்கு பாருங்க, நான் வந்து ராஜ்மா வந்து நல்ல ஃபுல் நைட் நான் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்சு நல்லா இங்க பாருங்க, நல்லா இந்த மாதிரி இதாயிருச்சு, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து நான் ஒரு வந்து பச்சை வெங்காயங்க, ஒரு வெங்காயத்துல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நான் வந்து சும்மா இதை வந்து அரைச்சிருக்கேன். ரொம்ப பேஸ்டா அரைக்காம கொஞ்சம் குறை குறப்பா அரைச்சிருக்கேங்க. அதை வந்து இதுல போட்டுக்கலாம். இதுக்கடுத்து நம்ம இஞ்சி பொடி பேஸ்ட் தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் வந்து இஞ்சி பொடி பேஸ்ட் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இது வந்து மீடியமான தக்காளி வந்து 2 தக்காளி பேஸ்ட் வந்து நான் வந்து நமக்கு எவ்வளவு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து 2 இது வந்து எடுத்து அரைச்சு வச்சிருக்கேங்க. அதை இதுல போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இந்த ராஜ்மா வேகிற அளவுக்கு நமக்கு உப்பு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம வந்து நம்ம தண்ணி வந்து ஊத்தி இதை வந்து நல்ல ஒரு 5 விசில் 6 விசில் வந்து நம்ம பாயில் பண்ணலாங்க. ஏன்னா ராஜ்மா வந்து நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வர மாதிரி நம்ம கையில தொட்டு ப்ரெஸ் பண்ணாக்கும் நமக்கு வந்து அது மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப இதை இவ்வளவுதாங்க, இதை இது பண்ணிட்டு இதுல நம்ம இதை அப்படியே பாயில் பண்ணலாம். பாயில் பண்ணிட்டு உங்களுக்கு வெந்த பின்னாடி நான் எடுத்து காமிக்கிறேங்க. பாருங்க வியூவர்ஸ், நமக்கு வந்து குக்கர்ல வந்து அது ஒரு 6 விசில் விட்டு நான் எடுத்து வச்சிருக்கேங்க. அது வந்து இன்னும் நம்ம கேஸ் வந்து ரிலீஸ் ஆகல, அதனால நான் அந்த பக்கம் நான் தூக்கி வச்சிருக்கேன். அப்புறமா நான் காட்டுறேன். இப்ப இந்த இதுல வந்து நம்ம இது ஒரு மசாலா வறுக்கணுங்க. மசாலா வறுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த சில்லி வந்து நார்மல் சில்லி வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். நமக்கு உங்களுக்கு உரப்புக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. காஷ்மீர் சில்லி வந்து ஒரு 3 எடுத்திருக்கேங்க. இதை வந்து நம்ம லைட்டா வறுத்துக்கலாம். உங்களுக்கு நீங்க இதை வறுத்து அரைச்சு போடணும்னாலும் போட்டுக்கலாம், இல்ல நீங்க உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க பொடியா போடணும்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க போட்டுக்கலாங்க. இது இப்படி வறுத்து அரைச்சு போடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மிளகாய் இது பண்ணியாச்சு. இப்ப இதுல பாருங்க, நான் வந்து 2 ஸ்பூன் வந்து தனியா வச்சிருக்கேங்க, 1 ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு கொஞ்சமா நான் வந்து கல்பாசி வச்சிருக்கேன், ஒரு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் வச்சிருக்கேன். ஏன்னா வெங்காயத்திலயும் நம்ம வந்து 1 டீஸ்பூன் வந்து நம்ம ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அதுல வந்து 3 லவங்கம் வச்சிருக்கேங்க, கொஞ்சோண்டு ஒரு 7-8 மிளகு வந்து வச்சிருக்கேன், 2 தேஜ்பத்தா வச்சிருக்கேன். இதை புறக்கி இதனோட சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். லைட்டா வந்து அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தா போதுங்க. ஏன்னா மிளகு வந்து நம்ம ரொம்ப போட்டோம்னா வந்து நமக்கு உரப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப கூடி போயிடும், அது ஒரு மாதிரி குழம்புக்கு வந்து எரிக்கிற தன்மை மாதிரி வந்துடும். அதனாலதான் ஒரு 10 மிளகு போட்டீங்கன்னா கூட போதும், இல்ல ஒரு 7 மிளகு போட்டீங்கன்னா கூட போதும். இஞ்சி பூடி பேஸ்ட் வந்து நம்ம அந்த கிரேவிலேயே போட்டுட்டோம். அப்படி போட மறந்துட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க இஞ்சி பூடி வந்து நீங்க இதோட சேர்த்து நீங்க வறுத்துக்கலாங்க. இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு புதினா வச்சிருக்கேங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன். இதையும் இதோட போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இந்த வறுத்து வந்து நம்ம பேஸ்டா அரைக்கணுங்க. அந்த தேங்காயோட லைட்டா அந்த ஸ்மெல் போனா போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இதா இருந்தா போதுங்க. நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வறுத்துட்டு நான் உங்களுக்கு பேஸ்ட் அரைச்சிட்டு நான் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். பாருங்க வியூவர்ஸ், நான் கடையில வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி சோம்பு போட்டு கொஞ்சமா தாளிச்சிருக்கேன். கொஞ்சம் தாங்க சோம்பு போட்டுருக்கேன், ஏன்னா நிறைய நம்ம சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம். இதுல ஒரு வெங்காயம் நம்ம அதை அரைச்சோம் பாத்தீங்களா, அப்பயும் வந்து நான் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். இப்ப வெங்காயம் வந்து லைட்டா கலர் மாறிடுச்சுங்க. இப்ப இதுல வந்து நம்ம அந்த கஸ்தூரி மேத்தி வந்து நம்ம வெந்தயக்கீரை, ட்ரை வெந்தயக்கீரை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு இதுல வந்து நான் கொஞ்சமா வந்து 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டிருக்கேங்க. உங்களுக்கு இது வந்து ஆஃப்டர்நூன் தான், நான் வந்து கரும்பு சர்க்கரை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் தான் போட்டிருக்கேன் அந்த ஆயிலே. அப்பதான் வந்து நமக்கு இந்த கிரேவி வந்து ரிச்சா டேஸ்ட் கொடுக்கும். அதனால நீங்க கரும்பு சர்க்கரை இல்லைனா நீங்க ஒயிட் சுகர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அரைச்ச டேஸ்ட் போட்டுக்கலாங்க. இதுல வந்து நான் கொஞ்சமா நான் வந்து அமைச்சர் பவுடர் போடுறேன்.
ஏன்னா இது வந்து நம்ம ரெண்டு நாள் வச்சாலும் கெடாமல் இருக்கிறதுக்காக இந்த அமைச்சூர் அமைச்சூர் பவுடர் வந்து நான் போடுறேங்க. ஒரு அரை டீஸ்பூன் தான் நான் வந்து அமைச்சூர் பவுடர் போட்டிருக்கேன். ஏன்னா தக்காளி நமக்கு புளிப்பாக இருந்தால் அப்புறம் ரொம்ப புளிப்பாயிரும், அதனால நான் வந்து அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து ஃப்ளேவருக்கு வந்து எனக்கு இது சிக்கன் மசாலா வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதுவும் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம். இதுக்கு நீங்கள் வந்து சிக்கன் ஆட் பண்ணலாம், இல்லை மட்டன் மசாலா வந்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அந்த இதோட ராஜ்மாவோட ஊற்றணுங்க. பாருங்க வியூவர்ஸ், நமக்கு ராஜ்மா வந்து எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்க. நம்ம டொமேட்டோ பேஸ்ட் எல்லாம் போட்டனால எவ்வளவு திக்கா வந்திருக்கு பாருங்க. ரொம்ப சாஃப்ட் ஆயிருச்சு ராஜ்மா. இதுல வந்து நம்ம அந்த வதக்கி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆயில் வெளியில வந்த உடனே நம்ம இதை வந்து இதுல ஊத்திடலாங்க. இதை ஊத்திட்டு ஒரு 5 minutes நம்ம வந்து இதை வந்து சூடு பண்ணி அந்த ராஜ்மாவோட இந்த மிக்சர் வந்து கலக்கணுங்க. பாருங்க இப்ப நம்ம வந்து இதுல வந்து கிரேவியை வந்து இதுல இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து இதில் எவ்வளவு நமக்கு தண்ணி வேணும் என்னன்னு பாத்துக்கங்க. உங்களுக்கு திக்கு கன்சிஸ்டன்சி வேணும்னா இந்த இப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சமா உங்களுக்கு நீங்க ரைஸுக்கு சாப்பிடணும், கொஞ்சம் நமக்கு லிக்விட் மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல வந்து நீங்க கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப லிக்விட் இல்லாம கொஞ்சமா நீங்க வந்து இப்படி ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து ரைஸுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து உப்பு பார்த்து கரெக்டா உப்பு வந்து போட்டுக்கோங்க. இதே நமக்கு நல்ல ஃபிளேவரா இருக்கு. இப்ப இதை வந்து ஒரு 5 minutes வந்து நம்ம இதை 5 minutes நம்ம இதை வந்து கொதி வந்தோடனே இறக்கிடலாங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து இது வந்து ராஜ்மா கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம பார்ப்போம். 5 minutes கழிச்சு நம்ம தனியாக இதில் தூவலாங்க. பாருங்க வியூவர்ஸ், நமக்கு வந்து 5 minutesல வந்து நமக்கு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இதை வந்து நம்ம தனியா லீவ்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க இந்த இதை வந்து கிரேவி நீங்க பண்ணி பாருங்க. இது வந்து நமக்கு ராஜ்மா கிரேவி மாதிரியே இருக்காது. சேம் நீங்க மட்டன் குழம்பு சாப்பிட்டா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். குழந்தைங்க சாப்பிடாதவங்க, ராஜ்மா பிடிக்காதவங்க எல்லாத்துக்குமே நீங்க இந்த மெத்தட்ல நீங்க வந்து இந்த ராஜ்மாவை பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து யாருமே மறுபடியும் கேட்பாங்க எப்ப நீங்க அடுத்து ராஜ்மா பண்ணுவீங்க அப்படின்ற அந்த அளவுக்கு நீங்க இது வந்து டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க இந்த கிரேவியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இதை பாருங்க எவ்வளவு சூப்பரா அந்த இது வந்து நல்லா மேசாகி அந்த கிரேவியோட அந்த இது வந்து நம்ம அரைச்சு விட்ட மசாலா வந்து ரொம்ப சூப்பரா மிங்கிள் ஆயிருக்கு. நல்ல ஃபிளேவர் வருதுங்க. நம்ம இதெல்லாம் போட்டு அரைச்சு வச்சு போட்டனால பட்டை கிராம்பெல்லாம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதனால பாருங்க சூப்பரா வந்திருக்கு. இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சுட சுட ராஜ்மா வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதை வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு சாப்பிடலாம், கீ ரைஸுக்கு சாப்பிடலாம், அதே மாதிரி நீங்க சாதா ரைஸுக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம். மல்டி பர்பஸ் தாங்க இது. ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து இதை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.